வரவுக்கு உட்பட்டு செலவு செய்ய யாத்துணை வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவருக்கு எதாவது நினைப்பாரா, இவர் நினைப்பாரா, நம்ம இப்படி இப்படி செலவு செய்யணும் அப்படி ஒரு கற்பனை. மன அமைதி கொள்வதற்கு வரவுக்கு மீறி செலவு செய்வதும் ஒரு அமைதி கெடுத்துக்கணும். சரி, இதெல்லாம் வரவுக்கு உட்பட்டு செலவு செய்யறதுக்கு யார் வேணா திருவள்ளுவர் துணை இல்லாமல் முடியாது. சில பேர் என்ன செய்வார்கள், அதிக செலவு செய்து திருமணம் செய்வார், கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபா மதிப்புள்ள திருமணம் செய்வார். அது அமைதிக்காக கடன் வாங்கி செய்வார்கள். கையில் பொருள் இருக்கும்போது திருமணம் செய்யலாம் குற்றம் இல்லை. கடன் வாங்கி மற்றவர் மதிக்க வேண்டும் என்பதற்காக வகை வகையான உணவுகள்லாம் தயாரித்து குப்பையில் போட தொட்டி எச்சி தொட்டியில் போடும்படி செய்து விடுவார். அறம் தெரிந்தவர்கள், அறத்தை பெற்ற நன்குணர்ந்தவர்கள் இப்படி கடவுளால் கொடுக்கப்பட்ட உணவை வகை வகையாக உணவு 10 வகை 15 வகை உணவை தயாரித்து ஒரு சிறு சாப்பிட்ட பிறகு தூக்கி எறிந்து விடுவார். அப்படியே வச்சு விடுவார். அதை பார்க்கும்போது ஒரு பிடி சோறு கேங்குகிறான்னு ஒரு சில பேர் இது போன்ற உணவுப் பொருளை வீணாக்குவது நல்லதல்ல என்று நினைப்புதாரம். ஐயோப்பா, கடவுளால் கொடுக்கப்பட்ட உணவுப் பொருள்களை திருமணம் என்ற ஆடம்பர திருமணம் செய்து உணவுப் பொருள்களை அவர்கள் ஒரு சிறு சாப்பிட்ட பின் தூக்கி எறிகிறார்களே, இது ஐயோ நியாயமில்லாத செயல் என்று நினைப்புதாரம். அதுதான், அப்போது எதிலும் அளந்து செய்ய வேண்டும். எத்தனை கோடி இருந்தாலும் சரி, உணவுப் பொருள் தயாரிக்கும் போதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு அளந்து நிதானித்து, இது கடவுளால் கொடுக்கப்பட்ட உணவு, கடவுளால் கொடுக்கப்பட்ட செல்வத்தை இப்படி வீண் நடிப்பது நல்லதில்லை என்று நினைப்புதாரம். ஆக வாழ்க்கையை நன்கு உணர்ந்தவர்கள் எதையும் சிந்தித்து செய்வார். அதாரம். அப்போ பசி என்று ஒருவன் ஒரு அந்த இந்த சிந்தனை வளர வேண்டும். சரி, அறம் எது என்றான், அளந்து செலவு செய்து அறம், வரவுக்கு மீறி செலவு செய்யாது இருப்பதாரம், பேராசை கொள்ளாது இருப்பதாரம், பொறாமைப்படாது இருப்பதாரம், நன்றி மாறாது இருப்பதாரம், மனைவியை பதித்து வாழ்வுதாரம், பிள்ளை செய்யவில்லை கடமை செய்வதாரம், மனைவி சந்தேகப்படாமல் இருப்பதும் அறம், மனைவி கணவன் மீது சந்தேகப்படாது இருப்பதாரம். ஆக தாய் தந்தைக்கு நன்றியுடன் நடந்து கொள்வது, தாய் தந்தை நமக்கு கல்வி தந்து இந்த அளவுக்கு நம்ம வாழ்வதற்கு காரணமான தாய் தந்தைக்கு அன்பு காட்ட வேண்டிய நினைப்புதாரம். அவர்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யாமல் இருந்தால் அது அறம் அல்ல, அமைதி கட்டுவிடும். ஆக தாய் தந்தை என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் மகன் நல்லவன், அவன் நீடு வாழ வேணும் என்று தாய் தந்தை நினைத்தால் அது அறம். ஏதோ நம்ம என்ன பாவம் செய்தோமோ, நம்ம பிள்ளை நம்மளை கவனிக்கலை, படிக்க வச்சோம், நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து வச்சோம், எல்லாம் செய்தோம், நம்ம பிள்ளை நம்மளை கவனிக்கலை, நம்ம செய்தா பாவம் என்று மனதுக்குள்ளவே விரும்புவார்கள். ஆனாலும் பிள்ளை கெட்டுவிடும் என்று நினைக்க மாட்டார்கள், அது அவருக்கே ஒரு அறம். ஆனால் அது சில பேர் தாய் தந்தைக்கு அன்பு காட்டுவார், அது அது ஒரு சிறந்த பண்பு, அது அறம். ஆக இப்படி ஒவ்வொன்றும் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.